அமுதா மார்க்ட் ஹர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கிள் ஆஸ் 300 பெர் பேக். அதாவது மார்க்டு மார்க்டு அப்படின்னா என்னது? மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எம்பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மார்க்டு ப்ரைஸ் தட் இஸ் எம்பி. அவங்க ஹோம் ப்ராடக்ட், அவங்க பண்ணின அந்த ஊர்காவுக்கு எவ்வளோ மார்க்டு ப்ரைஸ் போடுறாங்கன்னா 300 ருபீஸ் பெர் பேக் போடுறாங்க. ஓகேவா? பட் ஷீ சோல்ட் இட் ஃபார் ஒன்லி 275 பெர் பேக். அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்டு ப்ரைஸ் இது, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க? 275 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? இது ரொம்ப ஈஸி தானே. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? நமக்கு என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். சரியா? இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ என்னது, செல்லிங் ப்ரைஸ் இந்த ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ். அதர்வைஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். கிளியரா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போடுறேன். இந்த மைனஸ் டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் வந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிடும், பிளஸ் டிஸ்கவுண்ட் ஆயிடும். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் மட்டும் இங்க வச்சுட்டு, நமக்கு டிஸ்கவுண்ட் தானே வேணும், நமக்கு மைனஸ்ல இருந்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், போட தெரியாது. அதனால நம்ம டிஸ்கவுண்ட் மட்டும் இங்க வச்சுட்டு செல்லிங் ப்ரைஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ வாட் இஸ் டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட் இஸ் மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும், இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, இதுல இருந்து என்னென்ன வேணுமோ அந்த அந்தந்த பக்கம் பிளஸ் மைனஸ் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிடலாம். இப்போ டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் எவ்வளோ பார்த்தோம்னா, மார்க்டு ப்ரைஸ் இஸ் 300, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 275. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 25 ருபீஸ் வருமா? ஸோ வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ஷீ ஆஃபர்? அமுதா வந்து 25 ருபீஸ் பர் பிக்கிள் பேக்குக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க.